ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் வெஜிடேல். ஆரியனுக்கு சாரி ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போறோம். அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஹோம்மேட் செர்லாக் ரெடி பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹோம்மேட் செர்லாக் செய்யறதுக்கு ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான். 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் தோரம்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, 5-6 பாதாம். இது எல்லாத்தையும் 3-4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஒயிட் கிளாத்தில் இதை போட்டு ஆற வச்சிடலாம். இது நல்லா காயணும். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை 3-4 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னென்ன எதுவும் ஊற்ற வேண்டாம். மீடியமில் தான் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இப்போ இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். விழுகிறதே தெரியல. பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக கை கழுவிட்டு பண்ணணும். எல்லாமே கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். கழுவி ஆற வச்சு நல்லா சலிச்சுட்டு இந்த மாதிரி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண செர்லாக் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் தண்ணி, 5 மினிட்ஸ் இருங்க, இல்லைனா லம்ஸ் ஃபார்ம் ஆகும். 5 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வேகட்டும். அவ்வளோதான் நமக்கு இப்போ ஹோம்மேட் செர்லாக் ரெடி. 1 இயர் வரைக்குமே பேபிஸ்க்கு சால்ட் சுகர் எதுவும் சேர்க்கக்கூடாது. அதனால் இது எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இது செய்யும்போது ஆதினத்து சாரி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறது குருவாயூரில் கிருஷ்ணன் கோயில் இருக்குல்ல, அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஃபேமிலியெலாம் எல்லாமே போயிருந்தோம். அத்தை மாமா, அம்மா, அப்பா, நான், ஹஸ்பண்ட், ஆதினன் எல்லாமே போயிருந்தோம். ட்ரெயினில் தான் டிக்கெட் பார்த்தோம். ட்ரெயினில் எங்களுக்கு கிடைக்கல. பஸ்ஸில் தான் போனோம். சாட்டர்டே இங்கேருந்து கிளம்பி போனோம். சண்டே மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு சண்டே நைட்டே ரிட்டர்ன் ஆகிட்டோம். ஃபோன் அலௌட் இல்லை கோயிலில். நாங்கள் அங்கே லாக்கர்லுமே வச்சுட்டோம். அங்கே போய் சாப்பாடு கொடுத்தது எல்லாமே அங்கே ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க, அவங்க தான் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபோட்டோஸ் வர்றதுக்கு 10 டேஸ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோஸ் வந்ததுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். அம்மாவும் அப்பாவும் சாட்டர்டே ஆஃப்டர்நூனே வந்துட்டாங்க. அவங்களுக்காக ஸ்பெஷலாக லன்ச் ரெடி பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்க்கலாம். முட்டை, சிக்கன் கிரேவி, ஆமாம், முட்டை ரோஸ்ட்டு, சிக்கன் கிரேவி, இது நான் பண்ணது. வந்து ஆட்டுக்கா குருமா அத்தை பண்ணாங்க. ஆட்டுக்கா சூப்பு, அது மட்டன் கோலா, அது பாபாக்கு காரம் இல்லாமல், மாமாவுக்கு இது மட்டன் கோலா, ரசம், இங்கே சாதம். என்னம்மா சிம்பிளாக இருக்காமா? இங்கே எங்கள் அம்மா, எங்கள் அம்மா வந்திருக்காங்க. இது வந்து ஊருக்கான கொண்டு வந்தது. இதை அம்மா பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து இது இருக்கு, தக்காளி தூக்கு, தக்காளி தூக்கு மீன் ஃப்ரை பண்ணணும். அம்மா வெஜ்ஜு கேட்டாங்க. நான் வெஜ்ஜு கொடுங்க, வெஜ்ஜு கொடுங்கன்னு கேட்டேன். இப்படியா கண்ணா வரப்போற? ரெடியா? ஓகே. இப்போ நைட் டின்னர் சாப்பிட்றதுக்கு இட்லி ஊற்றிட்டு இருக்கேன். ட்ராவலிங் வீட்டு சாப்பாடு தானா? கோயிலுக்கு தானே போறோம். எனக்கு ஓட்ஸ் பால் ரெடி பண்ண போறேன். ஓட்ஸ் வந்து ஒரு டம்ளர் அளவு, ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி. இதில் 1.5 டம்ளர் பால் ஊற்றிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். வெண்ணிலா மில்க் ஷேக் மாதிரி இருக்கு. வெண்ணிலா மில்க் ஷேக் நல்ல சிக்கன் வச்சு சாப்பிட்றீங்களா? இது எதுவும் வேணாமா? அம்மா அம்மா கொண்டு வந்த தக்காளி தொக்கு சிக்கன் மட்டும் சாப்பிடும்.
போயிட்டு சூப்பர். டேரெக்டாக குருவாயூருக்கு பஸ் எங்களுக்கு கிடைக்கல, திருச்சூர் வரைக்கும் தான் அந்த பஸ் போச்சு. திருச்சூர்லேருந்து குருவாயூர் ஒரு 40 minutes தான். நாங்கள் டிராவல்ஸ் மூலமா புக் பண்ணனால அவங்களே கார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. குருவாயூருக்கு போகிற வரையில் ஒரு இடத்துல நிப்பாட்டி மார்னிங் டீ வடை எல்லாம் சாப்பிட்டுட்டு போனோம். யானா பாத்தியா நீ? நாம பொம்மையா பார்த்தது இங்க நேர்ல வந்துருச்சுடா. இவ்வளோ பெரிய பொம்மை, நம்ம பொம்மையா வச்சிருக்கோம்ல. நாம கிறிஸ்டல் வியூ இந்த ஹோட்டல்ல தான் ஸ்டே பண்ணிருந்தோம். கண்ணே ரெடியா இருக்கண்ணே, நம்ம பண்ண அந்த பாக்கலாம். நாங்க பண்ண ரீல் ரெடி ஆயிட்டோம். பையன் கீழ எழுதிட்டு இருக்கான், போய் பார்க்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேரளா, இது கேரளா ஸ்டைல். கேரளா ஸ்டைல் எல்லாருமே இதுல தான் ரெடி ஆயிருக்கும். குரு குருவாயூர் கோயில வந்துட்டு ஜென்ஸுக்கு வந்து ஷர்ட் அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால இந்த அங்க வச்சு போய் அம்மா அப்பா அத்தை மாமாவோட காஸ்டியூம் காட்டுறேன். அவங்களுமே இதே காஸ்டியூம்ல தான் இருப்பாங்க. நாங்க ஸ்டே பண்ணிருந்த ஹோட்டல்ல இருந்து கோவில் வந்து ரொம்ப வாக்கபிள் தான், 5 minutes ரீச் ஆயிடலாம். போறதுக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, அங்கே போற வழியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு போலான்னு வந்திருக்கோம். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.